ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற ஒரு கிராஃப்ட் ஸ்டோர், அதோடய வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து அது ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன், ஒரு ஸ்டென்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டூரில் அந்த ஷாப்பில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. கிராஃப்ட் ஐட்டம்ஸை பார்த்தாலே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். சரி ஓகே, அதான் நான் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து குட்டி குட்டியாக கிளிம்ஸாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் இல்லாத ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லலாம். சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய பெரிய பேப்பர்ஸ், கலர்ஸ் எல்லாமே இருந்தது. அதில் இந்த உட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒவ்வொரு ஐட்டமுக்கு பக்கத்துலேயும் அவங்களே வந்து ஒரு சாம்பிள் வச்சுருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு அவங்களே ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே இதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகோபேஜ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டீகோபேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சீட்டுன்னு வேறு ஒன்று புதுசாக இப்போ இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அது அப்படியே நம்ம வந்துட்டு என்ன மீடியமில் யூஸ் பண்ண போகிறோமோ அங்கே வந்து ஸ்டிக்கர் மாதிரி நம்ம வந்து பீல் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஷீட்ஸ் அண்ட் தென் டீகோபேஜ் பேப்பர் அண்ட் தென் இதெல்லாமே தான் அங்கே இருந்தது. ரொம்ப 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 அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு தேவையான சில திங்ஸ் வாங்க போனேன், பட் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, அதனால் ஒரு சின்ன ஒரு வீலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்ணது. எல்லாமே மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு மீடியா அப்படின்ற ஒரு கிராஃப்ட் இருக்கு, ஒரு ஆர்ட். அது வந்து அது பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு சாம்பிளும் வச்சுருப்பாங்க, இந்த கீழே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, டிஷ்யூ பாக்ஸு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பேனல். ஸோ இதில் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் வெரைட்டிஸில் எல்லாமே இருந்தது, கிரஸ்ட் பேப்பர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோல்ட்ஸ், சிலிக்கான் மோல்டாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இல்லைனா வந்து கிளே ஏதாவது பண்ணுறீங்க, ஃபிங்கர்ஸ் கிளேயில் வந்து ஃபிகரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான மோல்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன சொன்னால் மிக்ஸ்டு மீடியா, அதோட பேஸ்ட்டு, அதில் யூஸ் பண்ணுற கலர்ஸ் அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குல்லிங், அதுக்குன்னு ஒரு ஐட்டம் செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் பீட்ஸு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் இருந்தது, சில்க் த்ரெட் ஜுவல்லரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியாக எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபரும் போயிட்டே இருக்கும், எப்பயுமே போகும். வேலண்டைன்ஸ் டே ஆஃபர், அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாட் 50 சேல், இந்த மாதிரி எல்லா விதமான ஆஃபரும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீம் கேச்சர் பண்ணுற ஏரியா. ஸோ அது அப்புறமா வந்து க்ரோஷட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் குட்டி குட்டி பிம்பாம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். ஸோ அதான் சொல்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்லாத ஐட்டம்ஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது, எல்லா விதமான ஐட்டம்ஸ் இருந்தது. சில இது வந்து எனக்கு என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்துலமா அவங்க வச்சுருந்த அந்த சாம்பிளை பார்த்து தான் ஓ இதை வச்சு இது பண்ணலாமோ அப்படின்ற ஒரு ஐடியா கூட எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடன் ஸ்டிக்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து உடனில் இருந்தது, உட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டாக கூட அவைலபிளாக இருந்தது. அது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து குழந்தைங்களை சமைக்க முடியாது, அது போல் அந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து டைம் பாஸ் ஆகும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஐட்டம்ஸ். நான் லெவல் நான் என் பையனை கூட்டிகிட்டு போகல, இதெல்லாம் இல்லைன்னா எல்லாத்துலேயும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் பவுடர், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அண்ட் தென் கிளே, நேச்சுரல் கிளே, அப்புறம் ஏர்ட்ரை கிளே, இதெல்லாம் வந்து கிளே பண்ணுறதுக்கான கட் அவுட்ஸு, அப்புறம் கிளே டூல்ஸு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா செப்பரேட்டாக. ஸோ ஒரு கிராஃப்ட் எடுத்துக்கிட்டோம், அந்த கிராஃப்ட்டுக்கு என்னென்ன வந்து ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்களே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வாங்க வந்த ஐட்டம் ஸ்டென்சில். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கு பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பிளாக் பிரிண்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த இங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரிங்க் கட் அப்படின்னு ஒரு மிஷின், அது கூட இங்கே இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டன் பிளாக்ஸு, எல்லாமே அதான் சொல்லிட்டேன் இல்லையா, இல்லாத ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே இருந்தது. அதோட எல்லாத்துலேயுமே ஆஃபரும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ரேம் பண்ணுற த்ரெட்டு, அதுக்கு தேவையான அந்த பேஸ் உட்டு, அப்புறம் வந்து அந்த ஹூக்கு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த எஸ் ஹூக் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இருந்தது. சாரி இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டில்ஸ், அப்புறம் இந்த டெரேனியம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தேவையான அந்த கிளாஸ் பவுல்ஸ் அதுவும் இருந்தது. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஸ், பிளாஸ்டிக் ஃப்ளாஸ், அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாக் பண்ணுறதுக்கு உண்டான பேஸு, அதுக்கு உண்டான பேட்ரிஸ், அப்புறமா வந்து அந்த நீடில், எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் இருந்தது. ஆக்சுவலி அந்த ட்ரையல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு டேபிளில் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம், இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்களும் இந்த ஸ்டோர் வீலாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வாங்கிட்டு போன அந்த ஸ்டென்சில் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.